சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன், எல்லோரும் பேசுங்கன்றாங்க. அதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல. நேற்று மோகன் ராஜாவோட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், ரவி இவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் நான் பார்த்ததில்லை, அப்பாவும் அதான் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் எனக்கு தெரியும், சந்தோஷ் சுப்பிரமணியம். இப்போ தான் தனியாக அவர் கதையை இண்டிவிஜுவலாக முடிவு எடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டார். கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல காலமாக எனக்கு பழக்கம். அவன் வெற்றியில் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான். வெள்ளித்திரைக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணலேன்னு எனக்காக அதிகமாக அலைஞ்சது அவன் தான். அந்தளவுக்கு எம்எல்ஏ ஒரு அன்பு உள்ளவன். அவன் வெற்றியை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு படம் தோல்வியடையும் போது அது யாரை பாதிக்குமோ அந்த வெற்றியும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு படம் மூணு பேரை தான் பெருசாக பாதிக்கும், ஒன்று தயாரிப்பாளர், இன்னொன்று இயக்குனர், இன்னொன்று ஹீரோ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மூணு பேருக்கும் அடங்கமறு குழுவினர் சார்பாக இந்த வெற்றியை நாங்கள் இந்த புத்தாண்டில் பரிசாக கொடுக்குறோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. இந்த மொத்த டீம்கிட்டையும் இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது. வெற்றி அடையும்னு தெரியும். இந்த படம் ரிலீஸுக்கு முதல்ல அழுந்த டீமில் எல்லோரும் போய் கணான்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து, படம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். பொறாமை இல்லை, எல்லா படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்ன ரவி, இதுமாதிரி உங்களுடைய மனசு தான் இந்த படத்தோடைய வெற்றிக்கு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த வெற்றியில் உங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சுஜாதா சொன்னது மாதிரி எழுதுறவனை பேச சொல்கிறது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று, பேச வராது. எல்லோரும் அருமையாக பேசுகிறாங்க, எல்லாருக்கும் நன்றி.